ஹாய் வேன்ஸ், நான் முனேஷ். ஸோ டுடே நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கிள் பேஸ் டிபி கனெக்ஷன் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கனெக்ஷன், அதாவது சப் மீட்டர் கனெக்ஷன் தான் ஃபேன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு ஓல் மாதிரி காமிச்சல ஃபேன்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற டைப். ஸோ மோஸ்ட் ஆல் வால் பேக்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ஏற்றிட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க ரெண்டு ஸ்க்ரூவை போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிங்கிள் பேஸ் மீட்டர் கனெக்ஷன் சொல்லிட்டு, அதில் வந்து இந்த மாதிரி தெளிவாக நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கல, அதனால் இந்த வீடியோ வந்து ரீஷூட் வித். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கனெக்ஷனும் ரெண்டும் சேர்ந்துருக்கும். நான் இப்போ கையில் வச்சு ஸ்லீவ் எடுத்துகிட்ருக்கல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஸ்கொயர் உள்ள ஒரு கேபிள், டூ கோர் கேபிள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் ஒயரை நான் ஃபேஸ் இன்புட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே ரெட் கலர் ஃபேஸுக்காக தான் இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் லைன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெண்டு பின் இன்புட்டு, அடுத்த ரெண்டு பின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அவுட் புட்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ இன்புட் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து இன்புட் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்த்துப்போம், எடுத்து ஓரமாக போட்டுடலாம் இப்போ. சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்கேட் ஃபியூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிட்கேட் ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஹோல் மாதிரி இருக்கா, அந்த ரெண்டு ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ ஏற்றிருங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒரு 32 ஆம்ஸ் உள்ள ஒரு ஃபியூஸ் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட 63 தான் இருந்துச்சு, நான் அதனால் அதே போட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு நீ இவ்வளோ பெரிய ஃபியூஸான்னு கேட்பீங்க. இது வந்து நியூட்ரல் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ், நியூட்ரல் லிங்க்கு லாக் பண்ணுறேங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது பின் வந்து அவுட்புட்டு நியூட்ரல். ஓகேவா? ஸோ மூணாவது பின்லேருந்து நான் அவுட்புட் நியூட்ரல் எடுக்கிறேன். ஸோ அந்த நியூட்ரல் எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்ணோம்னா, எங்கே கனெக்ட் பண்ணால் நியூட்ரல் லிங்க்கில் கனெக்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப பேசிக்காகவும் பண்ண முடியும், எந்த ஒரு பிரச்சனை இல்லை, பேசிக்காகவும் வீடியோ பண்ண முடியும். அதெல்லாம் நான் ஃபியூச்சர் நான் சொல்லித்தரேன் நான். இப்போ வந்து வந்து இதை கனெக்ட் பண்ணுறேங்க. பேசிக்னு சொல்கிறத விட கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், நியூட்ரல் லிங்க்லாம் இல்லாமல் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஃபேஸ் எடுக்கிறேன், அதாவது லாஸ்ட் பின். எப்போவும் இன்புட்டு ஃபஸ்ட் பின் வந்து ஃபேஸும், லாஸ்ட் பின்னு அவுட்புட் ஃபேஸு, அது மட்டும் நல்லா லாபம் வச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஃபேஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபீஸோட இன்புட்டு கனெக்ட் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கனெக்ட் பண்ணி டைட் பண்ணுறேங்க. ஸோ டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எர்த் லிங்கை நம்ம மாட்டிடலாம். ஸோ எர்த் லிங்க் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த ஸ்டெப், இது வந்து பார்த்தீங்கன்னா டூ வே மெட்டல் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டூ போல் பிரேக்கரும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு காயின் மாதிரி காமிச்சலாம், அந்த காயினை ஓப்பன் பண்ணணும், அதனால தான் காட்டுறேன். டூ போல் பிரேக்கரும் போடலாம், சிங்கிள் போல் பிரேக்கர் ரெண்டு போடலாம். ஓகேவா? ஸோ நான் டூ போல் பிரேக்கர் தான் போட போகிறேன். இது வந்து 32 ஆம்ஸ் டூ போல் பிரேக்கர். ஸோ இது என்ன பண்ணுறேன், எம்சிபி சாரி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, அது ஓப்பன் பண்ணிட்டேன், அந்த கிளாம்ப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் லாக் பண்ணோம். ஸோ லாக் பண்ணால் தான் நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் எடுத்துடுறோம். அவுட் புட் எடுத்து என்ன பண்ணுறோன்னா, நல்லா டைப் பண்ணிக்கோங்க, எப்பவும் லூஸ் இருக்கக்கூடாது, நல்லா நீங்கள் பார்க்க வேண்டியது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எடுத்துன்னு போனீங்கன்னா கனெக்ட் பண்ணால் எம்சிபிக்கு கீழே தான் கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கனெக்ட் பண்ண கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கீழே கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ். ஓகேவா? எம்சிபிக்கு. சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன், நான் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பின்லேயே கனெக்ட் பண்ணுறேன். ஒரு சில பேர் ரைட்லேயும் கனெக்ட் பண்ணுவாங்க, லெஃப்ட்லேயும் கனெக்ட் பண்ணுறாங்க. நான் நிறைய வீடியோஸ் நானும் போய் செஷனில் பார்த்தேன். ஸோ வந்து இது தப்பாக இருக்குது, அது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க. நான் அப்போதுலேருந்து இதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இதே சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் அவுட்புட் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அவுட்புட்னு இதில் சொல்லக்கூடாது, ஜஸ்ட் ஃபார் ஒரு லிங்க் தான் அது. நம்ம ஒயர் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவுட்புட்னு யாரும் மென்ஷன் பண்ணாதீங்க. சரி ஓகே, இது எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபியூஸ் சாரி எம்சிபி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுக்குறோம், நியூட்ரல் இன்புட் கொடுக்குறோம். ஓகேவா? நான் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டு மாறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கோங்க, இல்லை தான் இன்புட் கொடுக்கணும், அது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் தப்பு, அது மட்டும் மாற்றி பண்ணுறது தப்பு. இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்து, இது வந்து கனெக்ட் பண்ணுறேன், அதாவது எர்த் லிங்க்லேருந்து எர்த்து கனெக்ட் பண்ணுறேன். அந்த எர்த்து திரும்ப எங்கே கனெக்ட் பண்ணால், மெட்டல் பாக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கனெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது ரெண்டாவது வந்து ஒரு மெயின் எர்த்து ஒன்று கனெக்ட் பண்ணுறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தான ஒரு வயர். ஸோ இது எடுத்து எங்கே கனெக்ட் பண்ணால், நீங்கள் வந்து வீட்டில் இடத்த அடிச்சு வச்சுருப்பீங்களா கிரவுண்டில், ஸோ அங்கே கனெக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி பேசிக்க முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8-way DB பாக்ஸ்னு சொல்லுவாங்க. வீடியோ ரொம்ப ஸ்பீடாக போகுது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க காயினை ஓப்பன் பண்ணுறேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது மாட்டுறதுக்கு முன்னாடி காயின்ஸை ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். காயின் சொல்கிறேன்னா அந்த ஓட்டை இருக்குல்ல, அதுதான் நான் சொல்கிறேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி எடுத்துடணும். மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் கட்டி முடி வச்சாச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், உடைய கூட வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபிலேருந்து நான் அவுட்புட் எடுக்கிறேன். ஸோ அவுட்புட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்புறம் நம்ம நியூட்ரலும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நியூட்ரலாம் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர் எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 8 மாடல் 8 WDB பாக்ஸ் தான் மாட்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான பிரேக்கர்லாம் கனெக்ட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ் உள்ள பிரேக்கர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 25 ஆம்ஸ் உள்ள பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள அந்த கிளாம்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணுங்கள். இதில் வந்து 8-way DB பாக்ஸில் 4 2-pole breaker போடலாம், 8 single-pole breaker போடலாம். ஸோ ரெண்டுமே ஈவன் பண்ணி கூட கலந்து கூட போடலாம், எந்த ஒரு தப்பு இல்லை, அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் போல் பிரேக்கர் எப்படி போடணும்னு நான் காமிக்கிறேன். நான் எங்கிட்ட இருந்த ஸ்பேர் தான் வச்சு நான் காட்டுறேன், எல்லாமே பழைய பிரேக்கர் தான், ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் புதுசாக இருக்கும்.
சரி ஓகே எல்லாத்தையும் நம்ம மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட் டைம் அந்த எம்சிபி வந்து அவுட் புட் எடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எம்சிபி வந்து அவுட் புட் எடுத்துகிட்டு வந்தது 25 ஆம்ஸ் உள்ள இந்த எம்சிபி, அதாவது பிரேக்கர் அண்ட் எம்சிபி ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிரேக்கர்னு ஏன் நான் மென்ஷன் பண்ணிடுறேன்னா நடுவில் நடுவில், ஸோ இந்த பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. பிரேக்கர்னா ஒன்று மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிசிபி இருக்குது, எம்சிபி இருக்குது, ஸோ எல்லாமே காமனாக இருக்குது. அந்த வீடியோ பார்க்க நான் மேலே ஐ பட்டன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பாக்ஸுக்கு நம்ம எர்த்து தரணும். ஸோ இந்த எர்த்து எதுன்னு போயிட்டு எர்த்து லிங்கில் கனெக்ட் பண்ணுறேங்க. ஸோ எர்த் லிங்க்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த எர்த் லிங்க்னா என்னது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஒன்றுமே இல்லை, நம்ம கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கறி ஒரு பெரிய ஒரு ராட்லாம் அடித்து நம்ம ரெடி பண்ணுறது தான் எர்த்து. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட் எடுக்கிறேன் அந்த பிரேக்கர்லேருந்து. இது வந்து 25 ஆம்ஸ் உள்ள பிரேக்கர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுலேருந்து அவுட் புட் எடுத்தது எத்தனை என்ன பண்ணணும்னா, கீழே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்புட் எப்போ நம்ம கீழே தான் கொடுக்கணும் நான் சொல்லியிருப்பேன், நல்லா கவனிச்சிருப்பீங்க. பிரேக்கரில் இந்த சிங்கிள் போர்ட் பிரேக்கர் எல்லாத்தையும் காமன் பண்ணுறேன், அதுக்கு தான் இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணாமலும் கொஞ்சம் டீசெண்டாகவும் பண்ண முடியும். அது வந்து 3 phase DB கனெக்ஷன் ஒயரிங்கில் நான் காமிச்சிருப்பேன், அந்த வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐ பட்டன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்லாயிருக்கும். இருந்தாலும் இதுக்குன்னு கீழே கனெக்ட் பண்ணுற ஒயர் கனெக்ட் பண்ணுற இடத்துல டெர்மினல் கனெக்டர்லாம் இருக்குது, அந்த மாதிரி டெர்மினல் கனெக்டர் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீடியோ சாரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் நல்லா பார்த்துங்க, ஓகேவா? சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கனெக்ஷன் தான். ஸோ எல்லாேருக்கும் தெரியும் இந்த லைட் கனெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டு தான் இருக்குது. இது ஏன் ஆட்னாருன்னு கேட்டிங்கன்னா, அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நியூட்ரல் வந்து நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு பேசிக் டிபி தான், இது ஒரு மெட்டல் பாக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிங்க்கும் இல்லை, எர்த் லிங்க்கும் இல்லை, நீங்கள் ஜாயிண்ட் தான் போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா மேனுவலாக நீங்கள் நியூட்ரல் லிங்க் அண்ட் எர்த் லிங்க் வாங்குற மாதிரி இருக்கும், அதாவது உள்ளே இருக்க டிபி பாக்ஸில் லிங்க் வேறு மாதிரி இருக்கும், அதை வாங்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நம்ம ஃபியூஸ் போட்டலாம். ஃபியூஸ் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒயரை யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இந்த ஒயரில் இருக்க லீடு மல்டி ஸ்டாண்ட் நீங்கள் ஒயர் எடுப்பீங்களா, அதில் இருக்க லீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லைனா 4 அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லீடு மட்டும் எடுத்துகிட்டு அதை நீங்கள் மாட்டுங்க. இந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாக மாட்டக்கூடாது, டென்ஷனாக ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் டைட்டாக மாட்டும் போது அதில் ஹீட் ஃபார்ம் ஆகிட்டு, லோடு ஆக்டிவாக இருக்கும்போது ஹீட் ஃபார்ம் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களை ஆட்டி காட்டுற ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி தான். சரி ஓகே, ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, லாக் பண்ணிடலாம் ஃபியூஸை. சரி ஓகே, இதெல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எர்த்து கிரவுண்ட் வச்சு தான் காட்டணும் இந்த வீடியோவில் ஒரு டெஸ்டிங்காக. எப்போ நான் சொல்லியிருக்கேன், இன்புட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் இருக்கணும், லாஸ்ட் அவுட்புட்டில் ஃபேஸ் அவுட் எடுக்கணும், ஓகேவா? மீதி இருக்க 2 pin 3 4 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 4 பின்னும் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல், எல்லாமே பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காக எப்படி ஃபேஸ்லாம் போகுது, ஃபேஸ்லாம் வந்து ஃபியூஸில் தான் கண்ட்ரோல் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், மாற்றி எதுவுமே கனெக்ட் பண்ணக்கூடாது, அது நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள், உங்களுக்காக டெஸ்டிங் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லிங்கில் டச் பண்ணி கை வச்சு காமிச்ச மாதிரி நீங்களும் அதெல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது இல்லாமல் சின்ன பசங்க இந்த வீடியோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நான் டெஸ்ட் வச்சு காட்டுறது காரணம் என்னன்னா, எப்படிலாம் ஃபேஸ் ஒயர்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் காட்டுறேன் நான், எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. பெரியவங்க இந்த வீடியோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் கேட்டுங்க, அதாவது எலக்ட்ரிஷியன் கிட்டே, ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரேக்கரும் ஆன் பண்ணி செக் பண்ணுறோம் அவுட்புட் பவர் போதான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் லாம்ப் வச்சு மாதிரி காட்டுறேன் நான், லோட்லாம் கனெக்ட் பண்ணி காட்டலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 phase DB கனெக்ஷன் ஒரு ஒயரிங் பண்ணியிருப்பேன், நான் வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா பிரேக்கரும் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இருக்க அந்த டிபி பாக்ஸில் இருக்க அந்த இதுவெல்லாம் மெட்டல் பாக்ஸ்லாம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாக் பண்ணிட்டோம், மேலே இருக்க அந்த மூடிலாம் போட்டு லாக் பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிபி பாக்ஸில் ஒரு 20 ஆம்ஸ் உள்ள 25 ஆம்ஸ் உள்ள பிரேக்கர் நீங்கள் போடுறீங்கன்னா, அதோட அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பக்கத்தில் இருக்க அந்த 2 pole MCB இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சூஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நானும் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். டிபியில் வந்து 25 ஆம்ஸ் போட்டிருக்கேன், இந்த மெட்டல் பாக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீட்டர் பக்கத்தில், அதில் இருக்க அந்த எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா 32 ஆம்ஸ் உள்ள எம்சிபி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த வீடியோவில் வந்து டைம் எனக்கு சுத்தமாக பத்தலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கேட்கல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறது மட்டும் சரி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதாக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் இந்த கம்பளம் பண்ணல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நான் வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஓகே, அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ.